ஹாய், மை நேம் இஸ் கிருத்திகா. நான் இங்கே 1 இயராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெக்ஸாலையும் எக்ஸ்ட்ராலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டெக்ஸா பற்றி சொல்லணுன்னா, ஏஜ் ரிலேட்டட்ஸாக இருக்கிறவங்களும் இன்னும் வந்து யங்காக இருக்கிற ஜிம் போகிறவங்களும் எல்லாருமே எடுத்து பார்க்கலாம். இதில் மெயின் என்னென்னா, போன் டென்சிட்டி பார்க்குறதுக்காக எடுப்பாங்க, எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பொட்டாசியம் அண்ட் கால்சியம் பார்க்குறதுக்காக எடுப்பாங்க. மோஸ்ட்லி நாங்கள் 4 வியூஸ் அண்ட் 5 வியூஸ்க்காக எடுப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷனும் பண்ணுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் பாடி எடுத்துருவோம், அதோட ரிப்போர்ட் தான் இருக்கும். செகண்ட் வந்து பெல்விஸ் எடுப்போம், அந்த 2 ஹிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை போன் டென்சிட்டி ஏதாவது டேமேஜாக இருக்கா, இல்லை ரப்ச்சராக இருக்கான்னு பார்க்குறதுக்காக அதை எடுப்போம். தேர்ட் ஒன் வந்து ஸ்பைனுக்கு எடுப்போம். ஸ்பைனில் என்னென்னா, ஒவ்வொரு கார்ட்லேயும் இல்லை கம்ப்ரெஷன் இல்லை டிஸ்க் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கும் இதை எடுப்பாங்க. ஃபிஃப்த்து வந்து ரிஸ்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி ரிஸ்ட்டில் ஏதாவது வந்து தேம்பல் இருந்தால், இல்லை சம்திங் ஒரு மாதிரி ரப்ச்சர் ஆன மாதிரி இருந்தாலும் அதுலேயும் நாங்கள் பார்த்து எடுப்போம். இந்த வியூஸ் எல்லாமே எடுப்போம். மெயினாக எதுக்காக எடுப்பாங்கன்னா, ஜிம் போகிறவங்க வந்து சில பேர், நிறைய பேர் ஜிம் போவாங்க, போயிட்டு போன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை லெகமெண்ட் டேராக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ராக்சராக இருக்கலாம், இல்லை என்னென்னே கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்ரேலையும் தெரியும். சப்போஸ் எக்ஸ்ரேல தெரிஞ்சாலும் வந்து இந்த டென்சிட்டி போன் வந்து நம்மளுக்கு முக்கியமானதே வந்து நம்ம கால்சியம் எவ்வளோ இருக்குது. இப்போ சில பேர் வந்து நடக்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ தூரம் நடக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஸ்டன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து இது எடுப்பாங்க மெயினாக. அப்புறம் வந்து மெயினாக பார்க்குறது வந்து 60 இயர்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க. எதுக்காக பார்க்க மாட்டாங்கன்னா, ஃபீட்டல் வச்சுருக்கிறவங்க, கன்சீவ் இருக்கிறவங்க வந்து இந்த டெக்ஸா பார்க்க மாட்டாங்க. எதுக்குன்னா, இது ரேடியேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீட்டல் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒர்க் பண்ணுறது. இன்னும் அநேக இங்கே இருக்கிற நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு ஃபேமிலியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இதே போல் சிரிச்சுட்டு ஃபன்னும் பேஷண்ட்ஸை எவ்வளோ கேராக எடுக்கிறதுல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேர்மன் சருக்கும் அப்புறம் இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் அண்ணா நகருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் வந்து ட்ரைனிங் பார்த்துட்டு இங்கே 1 இயர் தான் வந்திருக்கேன். அந்த 1 இயர்லேயே வந்து எனக்கு ரொம்ப இங்கே பிடிச்சி போச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு நாங்களும் ஒரே ஃபேமிலியாக இருந்துட்டோம்.